தாவீது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ததில் ஏற்பட்ட பாவத்தினால 70,000 மக்களை கொல்ல தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? அதாவது தேவன் 70,000 பேரை கொன்றாரா, அல்லது சாத்தான் அவங்க தாவீதை ஏவினதுனால கொன்றானா, இல்லை ஒரு தலைவன் செய்த பாவத்தினால எதற்காக மக்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அது 70,000 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இதே காரியத்தை 4 புஸ்தகத்தில் சொல்லும்போது 1 Samuel 21 அதிகாரம் 1 வசனத்தில், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. இப்போ யார் செஞ்சா? இது ஆண்டவர் சொல்லி செஞ்சானா, இல்லை தாவீதா செஞ்சானா, இல்லை சாத்தான் சொல்லி செஞ்சானா? இது செய்ததுனால எதற்காக 70,000 மக்கள் கொலை செய்யப்பட வேண்டும், ஏன் இதை ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லு. இது ஆண்டவர் செய்தார், சாத்தான் செஞ்சாங்கிறது காட்டிலும் ஆண்டவர் அனுமதித்ததுனால தான் சாத்தான். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாத்தானை, எதிரியை ரொம்ப அழகாக உபயோகப்படுத்தி தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறத நம்ம நிறைய நேரங்களில் பார்க்க முடிகிறது. தாவீது மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வதற்கு யோவாபை அனுப்பினார். யோவாப் போய் 9 மாதங்கள் 20 நாட்களுக்கு பின்பாகத்தான் இந்த ஆவணங்களோடு வந்து தாவீது கிட்ட சொல்றார். இது 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:9 வசனத்தில் சொல்லும்போது, இஸ்ரவேலில் 800,000 ஆண்கள் மற்றும் யூதாவில் 500,000 மக்கள், கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பீப்புள். அதாவது நம்ம இந்த நாட்களில் வாழுகிற நாட்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜனத்தை வந்து 1.3 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுங்கிறது வந்து 10 லட்சம் பேர். ஸோ 13 லட்சம் பேர் வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்குனா எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு இராணுவமாக எடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். முதலாவதாக தாவீது மக்கள் கணக்கெடுப்பு பெற்ற உடனே அவனுக்குள்ளே தோணுது, தான் செய்தது தவறு, தான் பாவம் செய்துவிட்டேன் என்பதை அவன் உணர்ந்து கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அது 2 சாமுவேல் புஸ்தகம் 24:3-4 பார்க்குறோம். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-4 வசனத்தில் தாவீதனுடைய தளபதியாகிய யோவாப் சொல்கிறான், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, இல்லை பரவாயில்ல நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லதுக்கப்புறம்தான் அவனுடைய ஆலோசனையை மீறி தாவீது என்ன சொல்கிறார், நீ செய்யின்னு சொன்னதுனால யோவா போய் கிட்டத்தட்ட ஒரு 9.5 மாதமும் 20 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கணக்கை கொடுக்குறார். அப்போ என்னென்னா ஆண்டவர் வந்து ஜனங்களை என்னென்னதுனால அவனுடைய இருதயம் வாதிக்கப்பட்டது. அப்போ அவன் தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான், அதனால் அந்த அக்கிரமத்தை நீக்கிவிடுன்னு சொல்லி. அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய காத்த அனுப்பிச்சு அவனுக்கு 3 காரியத்தை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லி 2 Samuel 24:11-13 உள்ள வசனங்களில் கொடுக்குறாரு. ஒன்று வந்து என்ன, 7 வருஷங்களுக்கு பஞ்சம். 2 வந்து 3 மாதங்களுக்கு போர்களில் தோல்வி. 3 நாட்களுக்கு கொள்ளை நோய். தாவீது பதிலே சொல்லலை. சொல்லாத போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 3 நாளுக்கு கொள்ளை நோயை அனுப்ப முடிவு செய்து, அப்போ வந்து என்னென்னா முதலே வந்து கிட்டத்தட்ட 70,000 ஆண்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ தேவன் எருசலேம் நகரத்தை அழிக்க ஒரு தேவதூதன் அனுப்புகிறாரு. அந்த தேவதூதன் பட்டணத்தை முழுவதும் அழிப்பதற்காக முன்னரே தேவன் என்ன பண்ணுறாரு, தான் செய்ய நினைத்த காரியத்தை செய்யாமல் அவரே மனதுருகி, அவர் 2 Samuel 24:16 சொல்லுது, கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, அவருடைய இருதயத்தை பாருங்கள், பாவம் பண்ணுனான்னு தண்டிச்சா கூட அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய மக்களை பார்த்த உடனே அவருடைய உருக்கமான இரக்கமான இதயம்
அதை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ தாவீது செய்த குற்றத்திற்கு தேவன் ஏன் ஒன்றும் அறியாத ஜனங்களை கண்டிக்க வேண்டும்? இதுதான் நம்ம கேள்வி. இந்த சரித்திர பின்னணியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க கேட்ட கேள்வி, தாவீது பண்ணது பாவம், ரைட்டு, இது தாவீதை தண்டிக்கலாமல் ஏன் ஜனங்களை கண்டிச்சாருன்னு. ஏன்னா ஆண்டவர் வந்து என்னென்னா, தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு தலைவர்களை ஏற்படுத்தும் போது அந்த தலைவர்கள் செய்கிற பாவம் தனக்கு கீழே உள்ள மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது. ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் எவ்வளவு ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கான், அவன் அதை எவ்வளவு தூரம் வந்து கரிசனையாய் கவனமாய் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, தலைவர்களுக்கு வரக்கூடிய பெருமையை இந்த நாட்கள்லையும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேச்சர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை குறித்து தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் வெளியே சொல்லலை, வாய் திறந்து சொல்லவே இல்லை. நான் கட்டி இந்த மகா பெரிய பாபிலோன் என்று தன் இருதயத்துக்குள்ளே தோணிச்சு பெருமை வந்தது, அப்பொழுதே தண்டனை அனுபவித்தார். நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரத்துலேயும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்துலேயும் சாத்தான் விழுந்து போன காரியத்தை பார்க்குறோம். அவனும் தன் இருதயத்தில் தான் சொன்னான். பெருமை என்பது வாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருதயத்துக்குள்ளே வரும்போதே அது அவர்களை கீழே விழ செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே அவன் செய்ததுக்கு காரணம் அவனுடைய பெருமை. ஏன்னா நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? இப்போ அழிவுக்கு முன்னாடி பெருமை வரும்போது அழிவு தொடர்ந்து வரும் என்று சொல்லக்கூடியதை காட்டுகிறது. ரெண்டாவது, ஒரு தலைவன் இருக்கிறவன் தனக்கு கீழே உள்ள மக்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவன் வந்து எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா யோவாப் வந்து அவ்வளவு அழகாக தாவீதுக்காக எல்லா காரியங்களையும் யுத்தங்களெல்லாம் செஞ்ச போதும் யோவாப் சொல்லக்கூடிய ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக, இந்த சமயத்தில் என்னென்னா பெருமை வந்தது காரணம் என்னென்னா, தாவீது எல்லா இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பிடித்து கொண்டு எந்த ஒரு போரும் இல்லாமல் அமைதியாக நல்ல செல்வ செழிப்போடு வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். எப்போவுமே செல்வம் செழிப்பு வந்தாலே மக்களுக்கு பெருமையும் ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடிய காரியமும் வந்துகிறது. மூன்றாவதாக, தாவீது தனது பாவம் தன் மக்களின் உயிரை கொள்வதற்கான காரணம் என்பதை அறிந்திருந்தார். ஏன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 24:17 சொல்லும்போது பாருங்களேன், ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதற்காக விருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ என்னென்னா, தாவீதுனுடைய பாவம் அவனுக்கு கீழே இருந்த மந்தை மேலே தான் வந்தது, அவனால் தான் வந்ததுன்னு தாவீது உணர்ந்து கொண்டான். அதனால் ஒவ்வொரு தலைவர்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து ஒரு போதகரோ ஒரு தலைவரோ ஒரு மூப்பராக இருந்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்களை அல்ல, உங்கள் கீழே இருக்கிற மக்களை மிகவும் கொடியதிலும் அவர்களை அழிவிலும் கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா ஒரு தலைமத்தில் இருக்க பொறுப்புக்கு வந்து ஒரு தெளிவான எச்சரிக்கையாகத்தான் இது நடந்தது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் திமோத்தேயினுடைய புஸ்தகத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக வந்து 1 திமோத்தேயினுடைய புஸ்தகம் 3வது 4வது அதிகாரத்தில் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், அது எவ்வளவு ஒரு பொறுப்பான காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொன்னதுனால. அதனால் தாவீது பண்ணினது பாவம், ஆனால் கஷ்டப்பட்டது பூரா மக்கள். இது என்னென்னா ஒரு எச்சரிக்கையாக, தலைவர்களாக மூப்பர்களாக நீங்கள் எந்த ஒரு டீக்கனோ இல்லை எல்டர் இல்லை பாஸ்டரேட் கமிட்டி இப்படி எந்த ஒரு இதில் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தை மாத்திரம் இல்லை, மக்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து இந்த பொறுப்பை ஏன்னா உண்மையுள்ளவன் என்று நம்பி, ஏன்னா 1 திமோத்தேயு 1:9 சொல்லும்போது உண்மையுள்ளவன் என்று நம்பி உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, அதை உண்மையும் உத்தமாய் செய்வதற்கு இது ஒரு எச்சரிக்கை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.